ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அதர் பைக் ரிவ்யூஸ். இன்றைக்கி வந்து பல்சர் NS125 2020 வந்து எதிர்பாராமல் திடீர்னு லான்ச் ஆன பைக், பயங்கர எக்ஸைட்டாக வந்து திடீர்னு வந்து லான்ச் ஆன பைக். 125cc செக்மெண்ட்டில் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து காம்படிட்டிவாக டியூக் 125 சொல்லிட்டு கேடிஎம்மில் வந்து இருக்குது. அதுக்கு காம்படிட்டிவாக பல்சர் 125 வந்து பஜாஜில் நம்மளுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பைக்கோட என்னென்ன டிஃப்ரென்ஸ், அந்த என்னென்ன வேரியன்ஸ், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆண்ட்ரட் பேஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆண்ட்ரட் பேஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து 1,12,000 வருது. டியூக் 125 நம்ம கம்பேர் பண்ணும்போது 60,000 வந்து இதில் வந்து லோ ஆகுது. 60,000, அந்த 60,000 நம்ம வந்து புது பைக்கே நம்ம எடுத்துருவோம். ஆனால் 60,000 டிஃப்ரென்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன், என்னென்ன ஃபியூச்சர்ஸ், என்னென்ன வந்து ட்ராபேக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, எதனால் வந்து அந்த 60,000 லோ பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது 125 அப்படின்னு தான் வந்து நம்ம இந்த வீடியோ ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு லுக்வைஸ் எடுத்துவோம். லுக்வைஸ் நம்ம எடுத்துகிறோம் அப்படின்னா வந்து பல்சர் 200 9 இயர்ஸ் பேக் வந்து அந்த பைக் வந்து பயங்கர எக்ஸைட் வந்து பஜாஜில் வந்து லான்ச் பண்ணாங்க. இன்னும் வந்து அந்த பைக் பயங்கர ட்ரெண்டிங் அண்ட் பயங்கர மோஸ்ட் செல்லிங் பைக்ஸாக போயிட்டுருக்கு. NS125 நேக்கட் ஸ்போர்ட் அந்த பைக்கோட லுக்வைஸ் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. டேங்க்கும் சரி, லுக்வைஸும் சரி, சீட்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பெருசாக வந்து என்ன சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல. லுக்வைஸ் பொறுத்தளவு அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பைக்கோட எலக்ட்ரிக்கல் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டோம் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டும் சரி ஹெலகன் ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேராமீட்டர் பார்த்தா வந்து எல்லாருமே எதிர்பார்த்தோம். 200 160 வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து யாருமே வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லாத்துக்குமே வந்து அது பிடிக்கல, அந்த மாதிரி ட்ராபேக்ஸில் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து நம்ம சொன்னது கேட்டுட்டு வந்து கேட்டாங்க வந்து கிரே கலர் வந்து பேராமீட்டர்ஸும் சரி ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க்குமே வந்து நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்ஜின் சைட் நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னா வந்து இன்ஜின் வந்து 124.4cc டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் வந்து மேக்ஸிமம் பவர்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் பவர் வந்து 11.99 PS பவர் கொடுத்துருக்காங்க. டார்க் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து 11 NM டார்க்கை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே யோசிப்போம் பல்சர் 125 இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் என்னென்னு நமக்கு பெருசாக தெரில. ஆனால் வந்து மேபி நம்ம பவர் வந்து டார்க் வந்து ரெண்டுமே வந்து பல்சர் 125 கம்பேர் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. 0.2 PS அண்ட் 0.2 Nm வந்து இதில் டிஃப்ரென்ஸ் வருது. என்ன கூல்டு இன்ஜின் நம்ம பார்த்துட்டு அப்படின்னா வந்து ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபியூல் சப்ளை நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னா வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப் தான் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் வந்து 5-speed டிரான்ஸ்மிஷன் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டேங்க் கெப்பாசிட்டி அவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து 12 liters தான். லாங் ரைடில் போகிறதுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து அதிகமாக எதிர்பார்ப்போம். 12 liters தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சேசஸ் அண்ட் சஸ்பென்ஷன் நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டு வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக் வந்து மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் சைட் நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து வீல் டைப் நம்ம எடுத்துகிறோம் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு பேக் ஃப்ரண்ட்டு வந்து நம்ம எடுத்துகிறோம் அப்படின்னா டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பேக் வந்து நம்ம எடுத்துகிறோம் அப்படின்னா வந்து ட்ரம் பேக் தான் கொடுத்துருக்காங்க. 240 mm டிஸ்க் ஃப்ரண்ட்டு, பேக் வந்து 130 mm பேக் ட்ரம் பேக் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று ட்ராபேக் என்னென்ன இதில் நம்ம பார்ப்போம் அப்படின்னா வந்து பல்சர் 125 அந்த பிளாட்டினாலையும் கூட சிங்கிள் சேனல் ஏபிஎஸோடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சேஃப்டி மெசர்ஸில் வந்து இவங்க ஏபிஎஸும் கூட கொடுக்கல. அது ஒரு ட்ராபேக்குன்னு நம்ம வந்து இதில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து வீல் சைஸில் வந்து ஃப்ரண்ட்டு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து 431.8 mm வீல் கொடுத்துருக்காங்க. பேக் வந்து 431.8 mm வீல் சைஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வந்து இதனால் வந்து மெயினாக வந்து பெரிய ட்ராபேக் வருது. இதில் வந்து என்னென்னா ஃபியூச்சர்ஸ் நம்ம சேஃப்டியில் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து ஏபிஎஸ் நம்மளுக்கு கொடுக்கல. அதே சமயம் வந்து டயர் சைஸும் கம்மி பண்ணிட்டாங்க. ஏன் கம்மி பண்ணிட்டாங்க என்னன்னு சரியாக தெரில. அதே மாதிரி பிரேக்கு நம்ம எடுத்துகிறோம் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டு வந்து டிஸ்க்கு பேக்கு ட்ரம் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அது அதே மாதிரி தான் 2017 வந்து 160 வந்து லான்ச் ஆச்சு. அதுலேயும் ஃபஸ்ட்டு நம்ம லான்ச் பண்ணும்போது வந்து இப்படி தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அது சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி இது வந்து ஃபியூச்சரில் வந்து சேஞ்ச் ஆனால் ஆகலாம், அதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஆனால் வந்து டயர் சைஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. இதனால் வந்து நம்மளுக்கு ரொம்பவே சேஃப்டி மெஷர்ஸ் வந்து ரொம்பவே லோ ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம கலர் வேரியன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்து வந்து 4 variants நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பீச் ப்ளூ, ஆரஞ்ச், பேர்ன் ரெட், பியூட்டர் கிரே அப்படின்னு சொல்லிட்டு 4 variants நம்மளுக்கு வந்து கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.